ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்போர்ட்ஸ் பத்தின செய்திகளை உடனே கூட நான் தெரிஞ்சுக்கொள்ள நம்ம தமிழ் கிரிக்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்திய அணியின் மூத்த வீரரான ரோஹித் சர்மா இந்திய அணியின் இளம் வீரரை ஒருவரை பார்த்து, உனக்கு மூளையே கிடையாதா, இப்படி மூளையற்றத்தனமாக விளையாடுகிறாயே அப்படின்னு ரொம்பவே ஆக்ரோஷமாக கத்தியிருக்காங்க. அது தொடர்பான வீடியோ சமூக வலைத்தளங்களில் வைரலாகி வந்துட்டு இருக்கு. அது பற்றின முழுமையான விவரத்தை பார்ப்போம். தற்போது இந்தியாவுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டிருக்கும் தென்னாப்பிரிக்க அணி 3 போட்டிகள் கொண்ட டி20 தொடர் மற்றும் 3 போட்டிகள் கொண்ட டெஸ்ட் தொடரில் விளையாடுறாங்க. இதில் முதல் டி20 போட்டி மழையின் காரணத்தினால கை வெற்றியை பெற்றுட்டாங்க. இந்த போட்டியில் இந்திய அணியின் இளம் வேகப்பந்து வீச்சாளரான நவ்தீப் சைனி பார்த்தீங்கன்னா அதிகமான ரன்களை வாதி வழங்கிட்டார். இதில் 12வது ஓவர் அவரை வீசும்போது 2 பவுண்டரிகள் தொடர்ந்து அடிக்கப்பட்டுச்சு. அப்போது அவர் ஃபீல்டிங் அனைவரையும் ஆஃப் சைடில் நிப்பாட்டிட்டு ஃபுல்லாக லெக் சைடில் பால் போட்டார். அந்த பால் பவுண்டரிக்கு விரட்டி அடிக்கப்பட்டுச்சு. இதை பார்த்த ரோஹித் சர்மா, உனக்கு மூளையே கிடையாதா, கொஞ்சமாச்சும் மூளையை யூஸ் பண்ணி பந்து வீசு அப்படின்னு ஆக்ரோஷமாக கத்துனாங்க. அது தொடர்பான வீடியோ பார்த்தீங்கன்னா தற்போது சமூக வலைத்தளங்களில் வைரலாக பரவி வந்துட்டுருக்கு. இந்திய அணிக்கு ஒரு இளம் நட்சத்திர வேகப்பந்து வீச்சாளராக பார்க்கப்படுறவர் தான் நவ்தீப் சைனி. இவர் 150 கிலோமீட்டர் வேகத்தில் வேகப்பந்து வீசக்கூடியவர். இவர் இந்தியாவின் ஒரு மிகச்சிறந்த எதிர்காலமாகவும் பார்க்கப்படுறாரு. இந்த சமயத்தில் இவர் பொறுப்பற்ற முறையில் பந்து வீசின காரணத்தினால சீனியர் வீரரான ரோஹித் சர்மா இளம் வீரரை கடுமையாக திட்டிருக்காரு. பொதுவாக விராட் கோலி தான் இது போல செயல்களில் ஈடுபடுவார். ஆனால் மகேந்திர சிங் தோனி போல எப்போதுமே ஒரு அமைதியான முறையை கைப்பிடிக்கக்கூடியவர் தான். அப்படிப்பட்ட ரோஹித் சர்மாவை தற்போது கோபப்படக்கூட வகையில் இளம் வேகப்பந்து வீச்சாளரின் செயலை செஞ்சிருப்பது அனைவருக்குமே ஆச்சரியத்தில் அழுத்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.